இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ட்ராமா தாமஸ் கீட் எழுதின த ஸ்பானிஷ் ட்ராஜடி ஆக்ட் 1 சீன் 4 5 அண்ட் வெல்கம் டு இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் த ஸ்பானிஷ் ட்ராஜடியோடைய ஆக்ட் 1 சீன் 1 2 3 ரிலேட்டடாக வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் அந்த வீடியோவுக்கான லிங்க்கை வந்து மேலே கார்ட்ஸ்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க சீன் 4 எங்கே வந்து நடக்குதுன்னா ஸ்பெயினில் வந்து நடக்குது பெல் இம்பீரியாவும் ஹொரேட்டியாவும் வந்து ஒரு சீக்ரெட்டான பிளேஸில் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல வந்து பெல் இம்பீரியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹொரேட்டியாவை பார்த்து ஆண்ட்ரியாவோடைய டெத்து வந்து எப்படி நடந்துச்சு அதை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அதுக்கு ஹொரைட்டியா வந்து என்ன சொல்கிறாருன்னா அதை எப்படி என்னால் சொல்ல முடியும் அதை கேட்டால் நீங்கள் வந்து ரொம்ப சங்கடப்படுவீங்க என்னால் அதை சொல்ல முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை கேட்ட பெல் இம்பீரியா வந்து பரவாயில்ல சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஸோ இதை கேட்ட ஆண்ட்ரியா வந்து என்ன சொல்கிறாருன்னா அவன் வந்து ஏன் இந்த வாரில் வந்து கலந்துக்கிட்டான்டா உன்ன மாதிரி ஒரு அழகான பெண்ணுக்காக தான் வந்து கலந்துக்கிட்டான் உங்கள் மேலே அவன் வந்து லவ்வில் வந்து இருந்தான் அந்த லவ் தான் வந்து அவனை வந்து வாரில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுச்சு அவன் வந்து வாரில் வந்து ரொம்ப பிரேவாக வந்து சண்டை போட்டுக்கிருந்தான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம ஆண்ட்ரியாவுக்கும் பெல்சருக்கும் நடுவில் வந்து ஒரு பெரிய ஃபைட்டே வந்து நடந்துச்சு அந்த ஃபைட் வந்து ரொம்ப நேரம் வந்து நீடிச்சிச்சு ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா பெல்சர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்ட்ரியாவை வந்து கொண்டுட்டாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே நான் வந்து என்ன பண்ணேன்டா நான் வந்து பெல்சரை வந்து கேப்சர் வந்து பண்ணிட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை கேட்டோன்னே பெல் இம்பீரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து பிளட்சரை வந்து கேப்சர் பண்ணியிருக்கக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த இடத்துலே அவனை வந்து கொண்டிருக்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஹொரேட்டியா வந்து கண்டினியூ பண்ணுறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நான் தான் வந்து ஆண்ட்ரியாவோடைய டெட் பாடி எடுத்து அதுக்கு தேவையான ஈமச்சடங்கள்லாம் பண்ணி வச்சேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு நம்ம ஹொரேட்டியா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆண்ட்ரியா கிட்டே இருந்தால் ஒரு ஸ்கார்ஃபை எடுத்து காட்டுறாரு அந்த ஸ்கார்ஃபை பார்த்தோன்னே பெல் இம்பீரியா வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து கடைசியாக ஆண்ட்ரியா வந்து மீட் பண்ணப்போ அந்த ஸ்கார்ஃபை வந்து ப்ரெசென்ட் பண்ணதே வந்து பெல் இம்பீரியா தான் அதை பார்த்தோன்னே அவங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பெல் இம்பீரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்கார்ஃபை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்டு ஞாபகமாக வச்சுங்க இனிமேல் இது வந்து உங்கள் ஃப்ரெண்டை மட்டும் ரிமெம்பர் பண்ண போகிறது கிடையாது என்னையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பெல்லிம்பீரியா அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கடைசி வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபேத்ஃபுல்லான ஃப்ரெண்டாக இருப்பேன்ற மாதிரி வந்து பெல்லிம்பீரியா சொல்கிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஹொரேட்டியா வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பிளட்சரை வந்து மீட் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு இப்போது நம்ம பெல்லிம்பீரியா மட்டும் தனிமையில் வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம லவ்வர் ஆண்ட்ரியா வந்து கொண்டது வந்து பிளட்சர் தான் நம்ம எப்படியாவது வந்து பிளட்சரை வந்து பழி வாங்கணும் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஹொரேட்டியாவை வந்து ஒரு டூலாக வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம் ஹொரேட்டியாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளட்சரை வந்து கொன்றுவோன்ற மாதிரி வந்து ரிவெஞ்ச் வந்து எடுக்கிறாங்க அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா லொரன்சாவும் பிளட்சரும் அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணுறாங்க பிளட்சர் வந்து ஏற்கனவே பெல் இம்பீரியா மேலே வந்து லவ்வில் வந்து இருக்கார் ஸோ பிளட்சர் வந்து பெல் இம்பீரியாவை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து என்னுடைய இதயத்தை வந்து உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டேன் அதை வந்து நீ வந்து திருப்பி கொடுத்துடாத நீ திருப்பி கொடுத்தேன்னா நான் வந்து இறந்துருவேன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதை கேட்ட நம்ம பெல் இம்பீரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதயம் இல்லாத ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ நாள் வாழ முடியும் எப்படி உன்னால் வந்து வாழ முடியுதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னே நம்ம பிளட்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதுதான் வந்து அற்புதம் லவ்வோடைய அற்புதம் ஒரு பெண் நினச்சா என்ன வேணாலும் செய்யலான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு இதெல்லாம் கேட்டுக்கிருந்த லொரான்ஸை வந்து எதுவுமே புரியாமல் அவர் வந்து கேட்குறாரு நீ எதாக இருந்தாலும் டைரெக்டாக வந்து சொல்லு ஏன் இன்டைரக்டாக சொல்கிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே பிளட்சர் வந்து அவருடைய லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு பெல் இம்பீரியா கிட்ட வந்து அவருடைய லவ்வை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய ரிப்ளைக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிருக்கேன்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பிளட்சர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பெல் இம்பீரியாவை வந்து ஃபிசிக்கலாகவும் அவங்களுடைய பியூட்டியும் வந்து டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ இதெல்லாம் கேட்டுக்கிருந்த பெல் இம்பீரியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து வெறும் வார்த்தைகள் தான் இதில் வந்து எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லைன்ற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க கிளம்புறப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்டே அவங்களுடைய க்ளவுஸை வந்து கீழே வந்து ட்ராப் பண்ணுறாங்க அந்த வழியாக பார்த்தீங்கன்னா ஹொரேட்டியா வர்றாரு வந்தவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பெல் இம்பீரியாவுடைய க்ளவுஸை எடுத்து பெல் இம்பீரியாக்கிட்டே வந்து கொடுக்குறாரு
அதுக்கு பெல் இம்பீரியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த க்ளவுஸ் வாங்கிட்டே இருக்கட்டும் ஹொரோட்டியோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்துக்கிருந்த பிளச்சர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நல்ல விஷயத்தை வந்து கெடுக்கிறதுக்காகவே வந்திருக்கான்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ ஹொரோட்டியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன காரணம்னா, பெல் இம்பீரியா வந்து அவங்களுடைய க்ளவுஸை வந்து அவரே வந்து வச்சுக்கிறட்டோன்ற மாதிரி சொன்னதை நினச்சி ஹொரோட்டியா வந்து சந்தோஷப்படுறாரு. ஸோ அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அந்த பொண்ணு வந்து நம்மளை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலன்ற மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம லொரான்ஸை வந்து என்ன பண்ணுறாருன்னா, பிளச்சரை வந்து சமாதானப்படுத்துகிறார். என்ன சொல்லி சமாதானப்படுத்துகிறாருன்னா, பெல் இம்பீரியாவும் பார்த்தீங்கன்னா மற்ற பொண்ணுங்க மாதிரி தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளை வந்து நம்ம வழிக்கு வந்து கொண்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்திருக்கிற இந்த தாட் வந்து ஒரு சின்ன க்ளவுடு மாதிரி தான், காற்றடிச்சா அது வந்து மறைஞ்சிரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹொரோட்டியா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாரு. என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாருன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிங் வந்து ஒரு பெரிய ஃபீஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த ஃபீஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் அம்பாசிடரும் வந்து கலந்துக்கிறாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட பிளச்சர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நானும் வந்து இந்த ஃபீஸ்டில் வந்து கலந்துக்கிறேன், ஒருவேளை இந்த ஃபீஸ்டில் நான் கலந்துக்கிட்டேன்னா என்னுடைய அப்பா என்னுடைய நாடு வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிடுவேன்ற மாதிரி வந்து பிளச்சர் ஃபீல் பண்ணுறாரு. ஃபீஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ்டில் எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ அந்த ஃபீஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹெர்மானியோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இசை நாடகம் வந்து போடுறாரு. அந்த இசை நாடகம் வந்து எது சம்மந்தமாக இருக்குன்னா, த்ரீ நைட்ஸ் அண்டு த்ரீ கிங்ஸை பற்றி இருக்குது. ஸோ அந்த ட்ராமா வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பெயின் நாட்டு கிங் வந்து நம்ம ஹெர்மானியோவை பார்த்து கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, உன்னுடைய இசை நாடகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனால் அந்த இசை நாடகம் மூலமாக நீ என்ன சொல்ல வரன்ற விஷயம் எனக்கு வந்து புரியலன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஹெர்மானியோ வந்து அந்த இசை நாடகத்தை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நைட் வந்து ஒரு கிங்கோடைய க்ரௌனை வந்து பறிச்சிருப்பார். அந்த நைட் வந்து வேறு யாரும் கிடையாது, அவர் வந்து இங்கிலீஷ் ராபர்ட் ஏர்ல் ஆஃப் க்ளௌஸ்டர். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, போர்ச்சுகீஸ்குள்ளே 25,000 மென்ஸோடு போய் போர்ச்சுகீஸை வந்து கேப்சர் பண்ணி இங்கிலாண்டுக்கு வந்து பெருமை சேர்த்தாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோடனே ஸ்பானிஷ் கிங் வந்து போர்ச்சுகீஸ் அம்பாசிடரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸை வந்து இங்கிலீஷ் நைட் வந்து கேப்சர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் நைட் வந்தார்ல, அவர் வந்து எந்த இதை வந்து கேப்சர் பண்ணார்னா, அவர் வேறு யாரும் கிடையாது, இங்கிலீஷ் நோபிளான எட்மண்ட் ஏர்ல் ஆஃப் கென்ட். இவர் வந்து என்ன பண்ணார்னா, போர்ச்சுகீஸில் வந்து ஒரு சிட்டி இருக்குது, லெஸ்பன் ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய ஆர்மியோடு போய் அங்கே இருந்த பெரிய வாலை வந்து தகர்த்து போர்ச்சுகீஸ் கிங்கை வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோடனே திருப்பியும் வந்து ஸ்பானிஷ் கிங் வந்து போர்ச்சுகீஸ் அம்பாசிடரை பார்த்து, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் மேன் வந்து போர்ச்சுகீஸை வந்து கேப்சர் பண்ணியிருக்காருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா தேர்டு நைட் வந்து ஒரு க்ரௌனை வந்து கேப்சர் பண்ணார், அவர் வந்து வேறு யாரும் கிடையாது, வயலண்ட் இங்கிலீஷ் மேனான ஜான் ஆஃப் கட்டன், த டியூக் ஆஃப் லான்செஸ்டர். அவர் வந்து என்ன பண்ணார்னா, ஸ்பெயினுக்குள்ளே வந்து ஸ்பெயினை வந்து கேப்சர் பண்ணாருன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோடனே போர்ச்சுகீஸ் அம்பாசிடர் வந்து ஸ்பெயின் நாட்டு கிங்கை பார்த்து, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இப்போ நடந்த விக்டரியை வந்து பெருசாக ஒன்றும் நினைக்காதீங்க, உங்களை வந்து அந்த காலத்திலே வந்து இங்கிலாந்து பீப்புள் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோடனே ஸ்பானிஷ் கிங் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டுட்டு அந்த கமாண்ட் எல்லாத்தையும் வந்து இக்னோர் பண்ணுறாரு. இக்னோர் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஹெர்மாயின் உன்னுடைய இசை நாடகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, என்னுடைய பாராட்டுகள்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு போர்ச்சுகீஸ் அம்பாசிடர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உடனே வந்து கவுன்சிலரை வந்து கலந்துக்குங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. சீன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா, நடக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஆண்ட்ரியாவுடைய கோஸ்ட் வந்து பார்த்துக்கிருக்கு. அவர் கூட வேறு யார் இருக்காங்கன்னா ரிவென்ஜ் வந்து இருக்காங்க. ஆண்ட்ரியோடைய கோஸ்ட் வந்து ரிவென்ஜ் கிட்டே வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்னென்னமோ சொன்னீங்களே, இங்கே வந்து ஃபைட்டு வந்து நடக்க போகுதுன்ற மாதிரி வந்து சொன்னீங்க, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லவ் பெரிய ஃபீஸ்ட்டு இந்த மாதிரி விஷயம் தான் நடந்துக்கிருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ரிவெஞ்ச் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் வந்து பொறு, எல்லாத்தையும் நான் வந்து மாற்றி காட்டுறேன், நீ இப்போ பார்த்த லவ் வந்து ஹேட்டாக வந்து மாறும், பீஸ் வந்து வாராக வந்து மாறும், கொஞ்சம் நேரம் வந்து பொறுன்ற மாதிரி வந்து ரிவெஞ்ச் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து ஆக்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை வந்து ஆக்ட் டூவில் வந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
கூடவே வர பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.